வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரரி பேஸ் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 8th, 10th அல்லது டிகிரி என்ன முடிச்சாலும் சரி, இந்த ஜாப் கேட்டகரி நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். எல்லா விதமான ஜாப் கேட்டகரியிலும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரையும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் 1 by 1 டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்கீங்கன்னா தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ தேவி குமாரி மகளிர் கல்லூரியில் தான் இப்போ வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல ஆசிரியர் கேட்டகரியில் சுவாலஜி, மலையாளம், மேத்தமெட்டிக்ஸ், பாட்னி சொல்லி 4 விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா டச்சர், பண்டக காப்பாளர், ஆய்வக உதவியாளர், பதிவுரி எழுத்தாளர், நூலக உதவியாளர், அலுவலக உதவியாளர் சொல்லி 6 விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு 2 காலிப்படை இடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 8வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் நூலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான், 10வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பதிவுரி எழுத்தாளருக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கும் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆய்வக உதவியாளர், இதுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கும் 10வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது, அழகாக இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கடுத்த கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்டக காப்பாளர், இதுக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா விதமான ஜாப் கேட்டகரிக்கும் நீங்கள் மினிமம் 10th, 8th பாஸ் ஆனால் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் டச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலும் போதுமானது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைப்பிங் தெரிஞ்சதாக மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ரோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே ப்ரோ, அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடுத்து நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன், நம்மளாக ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மெட் வச்சுருக்கோம், அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதை டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே கொடுக்கல, பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு ரிசியூமை ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிட்டு ரைட் சைட் மேலே வந்து உங்கள் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட், எஜுகேஷன் டாக்குமெண்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு சொல்லி எல்லா விதமான டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸும் இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தேவி குமாரி மகளிர் கல்லூரி குளிந்துறை, இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணி லாஸ்ட் டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4/1/2024 உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இன்னும் நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.